தப்பு செஞ்சவன் எவனாக இருந்தாலும் அவனை தண்ணி குடிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு இலங்கையினுடைய புதிய அதிபர் எடுத்திருக்கக்கூடிய சூளுரை பேசுபொருளாக மாறிக்கும். 23 புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வு மலரப்போகுதா. 30 மேற்பட்ட நபர்களுடைய லிஸ்ட்டை எடுத்து விமான நிலையத்தில் கொடுத்து இவனுங்களை எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சுக்க விட்டுறாதீங்க அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன, அதில் இருக்கக்கூடிய நபர்களில் ரணில் விக்ரமசிங்கே, ராஜபக்சேவினுடைய மகனாக இருக்கக்கூடிய நமளுடைய பெயரும் இருக்கா. குற்றவாளிகள் எல்லாருமே புதிய அதிபர் முன்னாடி தண்டனையாளர்களாக நிற்க வைக்கப்பட போகிறாங்க. என்ன நடக்கிறது இலங்கையில் ஆஃப்டர் எலெக்ஷன்? இது பிரசாத் சிக்னேச்சர். அனுரகுமார திசநாயகா, இப்படிப்பட்ட ஒரு மார்க்சிச கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் இலங்கையில் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மக்களால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டு அப்படிங்கிறது 40%லிருந்து 43% கிடச்சிருக்கு. கடைசியாக அவர் 2 எண்ணப்பட்ட வாக்குகள் அடிப்படையில் 3, 4, 5 கேட்டகரியில் மக்கள் ஓட்டளித்தவங்களில் 2 மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்கள்ல சாய்ஸ், அந்த சாய்ஸின் அடிப்படையில் தான் இவர் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ரெட்டை எலெக்ஷன் நடந்தது மாதிரி தான், ஆனால் ஒரே கல்லில் 2 அடிச்சிருக்கார். புதிதாக பிரதமர் ஒருத்தவங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவங்க ஒரு லேடி ஹரிணி அப்படிங்கிற பேரில் அவங்க அழைக்கப்படுறாங்க. இவங்களை புதிய பிரதமராக அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். தனது அமைச்சகத்துக்கு கீழே 25 அமைச்சர்களை நியமிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த 25 அமைச்சர்களுக்கும் 25 துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 25 மாவட்டங்கள், இந்த 25 மாவட்டங்களில் 250 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மாவட்டத்துக்கு 10 அப்படிங்கிற அடிப்படையில் மக்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மக்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிச்சி அதை கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறாங்க. இதுதான் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்தமாக பார்க்கப்படுது. 23 புதிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அது சட்டங்களாகவும் வரப்போகுதுங்கிறாங்க. இந்த சட்டங்கள் தான் ரொம்ப பெரிய அளவில் ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் இருக்குது. புதிய ஒரு சிங்கப்பூராக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் புதிய அதிபர் எடுத்திருக்கிறார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலம் மாறி போய் புதியதாக ஒரு சிங்கப்பூரையே உருவாக்குவதற்கான வாய்ப்பு உருவாகுமா அப்படின்னு கேட்டால், அவர் எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரங்கள் எல்லாமே ராவணனுடைய பிரம்மாஸ்திரங்கள் தான். அப்படி தமிழர்களுடைய வாழ்வு மலருவதற்காக ராவண தேசத்தில் ஒரு புதிய சிங்கள நபர் செய்திருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இவர் பொறுப்பேற்கும் போதே புத்தபட்சிகளை நோக்கி வணங்கினார். அதுக்கு முன்னாடியே இவர் கொடுத்த கண்டிஷன், நான் புத்தபட்சிகளை வணங்குறதுக்கு ரெடி, ஏன்னா நான் ஒரு கம்யூனிஸ்டவாதி, யாரையும் வணங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த நாட்டினுடைய மரபுப்படி இந்த நாட்டில் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய புத்தபட்சிகளை நான் வணங்குறேன், பௌத்தத்துக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். அதே நேரத்தில் என்னை இந்த இடத்துல வந்து தேர்ந்தெடுத்தது அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய குடிமக்கள், அவங்களுக்கான அதிகாரம், அவங்களுக்கான அரசவை அப்படிங்கிறது இந்த தேசிய கீதம். இந்த தேசிய கீதத்துக்கு புத்தபட்சிகள் எழுந்து நின்று மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் போட்ட முதல் கண்டிஷன். அது அப்ளை ஆச்சு. இதுக்கு முன்னாடிலாம் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய புத்தபட்சிகள், புதிதாக ஒரு அதிபர் தேர்ந்தெடுக்கப்படும் போது, 9 அதிபர் தேர்ந்தெடுக்க போகிற போது தான் அவங்க எழுந்திருச்சே நிற்கிறாங்க தேசிய கீதத்து. இது இலங்கையில் ஏற்பட்ட புதியதொரு மாற்றம் அப்படின்னு பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அங்கே வந்திருக்கக்கூடிய புதிய தலைவர்கள் எல்லாருமே இவரை பார்த்து பயப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 23 சீர்திருத்தங்கள் தான். முதலாவதாக இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய சீர்திருத்தம் அப்படிங்கிறது காவல்துறை, சட்டம், நீதித்துறை, இதில் சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது சட்டமாகவும் மாறப்போகுது. அது மட்டுமல்ல, இண்டிபெண்ட்டாக செயல்பட வேண்டிய நீதித்துறையில் 3 கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்க போகிறேன். அந்த அமைப்பில் யார் யார் இருப்பாங்கங்கிறத நீதிபதிகள், தலைமை நீதிபதி முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த லஞ்ச ஒழிப்பு பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரியான க்ரைம் ரிலேட்டடான விஷயங்களை விசாரிக்கிறதுக்கு இந்த 3 நபர்கள் கொண்ட பெஞ்சு தான் முடிவு பண்ணுவாங்க. 1 முடிவு பண்ணும்போது தான் அந்த இடத்துல பிரச்சனை வருது. ஸோ நீதிபதிகளே 3 சேர்ந்து ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பை நான் உருவாக்குறேன் அப்படிங்கிறது அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஸ்டம். ஸோ இந்த சட்டம் வந்து பெரிய அளவில் வரவேற்புக்கு உரியதாக மாறி போய் நிற்கிது.
கட்சி தாவல் தடை சட்டம் நம்ம ஊரில் எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இலங்கையில் கொண்டு வர போகிறாங்க. இனிமேல் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு நீ மாற முடியாது, அப்படி மாறினா உனக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ நீ மோசடி செய்யப்படக்கூடிய நபராக மாறி போய் கோர்ட்டு முன்னாடி போய் நிற்க வேண்டிய சூழல் உருவாகும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி இலவசம் இலவசங்கிற பேரில் தானே நாட்டை கெடுத்து வச்சுருக்கீங்க. எரிபொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமேல் எந்த ஒரு அரசாங்க ஊழியருக்கும் ஃப்ரீலாம் கிடையாது. உனக்கு வேணும் அப்படின்னா நீ உன் காசில் போட்டுக்கோ. அது மட்டும் இல்லை, எம்பி எம்எல்ஏக்களுக்கு கூட இதே கதி தான். அது மட்டும் இல்லை, இப்போ எம்பிக்கள் வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வாகனம் தான். உனக்கு எதுக்கு பின்னாடி இத்தனை காரு, அதெல்லாம் தேவையில்லை. ஒரு காரு, அதில் பெட்ரோல் போடுறதுனா கூட கவர்மெண்ட் வந்து ஒரு வண்டிக்கு மட்டும்தான் பெட்ரோல் போடும், மீதி இருக்கக்கூடிய வண்டிகள்லாம் நீ கொண்டு வந்துக்கோ, அதெல்லாம் உன் செலவில் பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க கவர்மெண்ட்டு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து எம்பிக்களுக்கு புளியை கரைக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் வெளிநாடுக்கெலாம் டூர் போவீங்கல்ல, அப்போது இப்போ நம்ம ஸ்டாலின் மற்ற பிஜேபியை சேர்ந்த நபர்கள்லாம் வெளிநாடுகளுக்கு போவாங்க, இந்தியாவில் மத்தியிலையும் மாநிலத்திலையும். அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட் சார்பே டிக்கெட் போட்டு கூட்டு போவாங்க. இது இலங்கையில் இனிமேல் இருக்காது அப்படிங்கிறது தான் புதிய சட்டம். நீ போகிறதுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டு காசு கொடுக்கும், உன் சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட்டு காசை கொடுக்காது அப்படிங்கிற புதிய உத்தரவு. இதை கேட்டு மக்கள் ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என் வரிப்பணத்தில் தானடா நீ வாழ்ந்த, அதை தடுத்து நிப்பாட்டியிருக்கார் அவர், ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு அவரை புகழ்கிறாங்க. இந்த சிறு குறு தொழில்கள்லாம் தொடங்குறாங்கல்ல, இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாதிரியான நகரங்களில் ஜிஎஸ்டிலாம் பெரிய அளவில் வந்துச்சு, இந்த சிறு குறு தொழில்கள்லாம் மூடிட்டாங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர், மாமி அவங்க இப்போ வந்து நம்ம பேட் பேட்ஸ்லாம் பேசுகிறது இல்லை, ஆனால் நீங்கள் வந்து என்னனாலும் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம வந்து மரியாதை குறைவாக யாரையும் பேசுகிறது கிடையாது. அப்படிப்பட்ட வந்து நல்லவங்க தான் வந்து நிர்மலா சீதாராமன். அந்த மாதிரியான நபர்கள்லாம் அங்கே யார் உருவாகிடக்கூடாதுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, வங்கிகளை வந்து பொதுவாக வச்சுருக்காங்க. நீ சிறு குறு தொழில் தொடங்கினா வங்கிகள் மூலிமா நீ நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. யார் ஏமாற்றக்கூடாது, உனக்கு வரி இருக்குல்ல அது வந்து மக்களை போட்டு நான் கசக்கி புளிங்கிற மாதிரியான ஜிஎஸ்டி வரியாக நான் வாங்க மாட்டேன், உனக்கு நல்ல விதங்களில் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் டேக்ஸாக தான் அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது இந்தியாவில் வந்து இலங்கை வந்து வேறுபட்டு நிற்கிது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ மக்களை அடிமைப்படுத்தி மக்களை வாட்டி வசத்து வரி வாங்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் எங்கே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமைச்சரவையை ரொம்ப அழகாக கட்டமைக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு எங்கள் இலங்கையை பார்த்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. வாட் வரி விளக்கு யார் யாருக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க? உணவு, சுகாதாரம், எஜுகேஷன், சர்வீஸ் டேக்ஸ், இது எதுக்குமே வந்து வாட் வரி கிடையவே கிடையாது. இதனால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. நான் வாழ்கிறதுக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பெரிய கும்புடு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுரகுமார் அவர்களுக்கு ஒரு கும்புடு போட்டு மக்கள் நகல்றாங்க. இந்த அம்பாசிடர் நியமிக்கிறது, செக்ரட்டரி நியமிக்கிறது, இதிலெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் தீவிரமாக அவர் தனது நடவடிக்கைகளை முடுக்கி விட்டுருக்கார். குறிப்பாக தமிழர்களில் ஒருத்தரை வந்து செக்ரட்டரியாக வந்து போஸ்டிங்கில் போட்டிருக்காரு. அந்த விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, அந்த அமைச்சகத்துக்கு வந்து கணபதி பிள்ளை மகேசன் அப்படிங்கிற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. இது தமிழர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வரவேற்க தகுந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறத தமிழர்கள் கொண்டாடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, மீனவர்களுக்காகன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துக்கு தேவையான வசதிகளையும், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட விஷயங்களில் பஞ்சாயத்துக்கள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டே ஒன்று போட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ சீனாட்டிலேருந்து ஒரு விஷயம் வாங்குறதா இருக்கட்டும், இந்தியாட்டிலேருந்து ஒரு டீல் பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஐஎம்எஃபினுடைய விதிகளை மீறாத வகையில் $2.9 billion கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய கடனை வந்து அடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் தேவை அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக உணர்ந்திருக்கிறாரு. ரெண்டாவது, கடல் வணிகத்தை ரொம்ப டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும், விவசாயிகளுக்கான வரி அப்படிங்கிறத டோட்டலாக கேன்சல் பண்ணியிருக்காரு. படித்து பெரியாளாவா அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே வங்கி கடன் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பையும் பிரகாசப்படுத்தியிருக்கார். இது எல்லாமே சட்டங்களாக போகும். தகவல் தொழில்நுட்பத்திலையும் உள்நாட்டு உற்பத்தியிலையும் ரொம்ப கவனமாக செலுத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ மேட் இன் இண்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி மேட் இன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்னிலைப்படுத்தியிருக்காரு. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம், நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எதிர்கட்சிகள்லாம் பார்க்க கோபம் வரும் இல்லை,
அப்போது ஒன்றே சிஎம் மாதிரி இவர் என்னப்பா இருக்கிற 5 ஆண்டுகளில் ஏகப்பட்ட நல்ல விஷயம் செஞ்சால் இவர் தான் இனிமேல் இலங்கை அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை உருவாக்கிடுவாருன்னு சொல்லிட்டு ராஜபக்சேனுடைய குடும்பம் ரணில் விக்ரமசிங்கே சஜித் லாஸ்ட்டாக வந்து அவருக்கு போட்டியாளராக இருந்தார்ல செகண்ட் இடத்துல அவர் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு புதிய டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் இவரை நிச்சயமாக தோற்று கெடுக்கணும் அப்படின்னா நம்ம 3 பேர் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும் அப்படிங்கிறதுனால இந்த 3 டீமும் ஒன்றா சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் அடுத்த கட்டமாக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை வரிசையாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இனிமேல் தமிழில் இலங்கையில் கேள்வி கேட்டால் அப்படின்னா தமிழில் தான் பதில் சொல்லணும். நீ சிங்களத்தில் கேள்வி கேட்டால் சிங்களத்தில் பதில் சொல்லணும். அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், உனக்கு தமிழ் தெரியும்ல, தமிழில் தானே கேள்வி கேட்குறான், தமிழில் பதில் சொல்லு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. இது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை அப்படியே புன்னகை மலர வச்சுருக்காங்க. அவங்களுடைய உதடுகளில் ரொம்ப காலத்திற்கு பிறகு ஒரு சிறிய புன்னகை தெரியுது அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன அறிவிப்புகள் கூட அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, 30 பேரோட லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் ரணில் நமல் ராஜபக்சேவினுடைய பேர்லாம் இருக்குங்கிறாங்க. இந்த 30 பேருமே வந்து ஒரு குற்றவாளி கூண்டில் கூடிய விரைவில் நிப்பாட்ட போகிறாங்க. இலங்கையை வந்து ரொம்ப பால்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களுடைய லிஸ்ட்டு விமான நிலையத்துக்கு போயிருக்கு. இவங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. நீ வெளிநாட்டெலாம் போக முடியாது, இங்கே தான் இருக்கணும். உனக்கு குற்றவாளின்னு ஒன்று நிரூபிக்கப்பட்ட அப்படின்னா உனக்கான தண்டனை கிடைக்கும். நீ சேர்த்து வச்சிருக்கீல சொத்து, அதையெல்லாம் முடக்க போகிறோம். அந்த முடக்கிற சொத்தை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். இதுதான் வந்து இந்த அனுரகுமார் அவருடைய பெரிய திட்டம். இதனால் எதிர்கட்சிகள் எல்லாம் பயந்து நடுங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், 25 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 250 பேரை மக்கள்லேருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லை, சமூக ஆர்வலர்கள் அப்படிம்பாங்க. இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர்னு சொல்லி அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, நீ ரொம்ப காலமாக வந்து இந்த அரசை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கீல, மக்களில் சில பேர் தப்பு பண்ணுவாங்கல்ல, அவன் யாருங்கிறத இந்த அரசாங்கத்துக்கு காட்டி கொடு அப்படிங்கிறாங்க. அப்போது உள்ளுக்குள்ளேயே ஒரு ஸ்லீப்பர் செல்லை இவர் உருவாக்கிக்கிட்டு இருக்கார். அந்த ஸ்லீப்பர் செல்லோட வேலை என்ன தெரியுமா, அதான் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்குது. இப்போது கடையில் வந்து ஒரு இடத்துல வந்து முட்டையோட விலை வந்து 30 ரூபான்னு வச்சுக்கோங்க, இன்னொரு இடத்துல கடையில் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ இந்த 50 ரூபாய்க்கு விற்கிறது தப்பு தானே. அப்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கேருந்து எரிபொருள் நிரப்பிட்டு இங்கே வந்து 30 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய தேவை இருக்குது. இதனால் மக்களுக்கு இன்னல் ஏற்படுது. இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு அவன் 50 ரூபா சொல்கிறான்ல, அதுக்கு பில்லு கேட்டு வாங்க. அவன் 50 ரூபா முட்டை சொல்கிறான் அப்படின்னா இன்னொரு இடத்துல 30 ரூபான்னு சொல்கிறான்னா அதுக்கான பில்லையும் வாங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி செக்ரட்டரி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சி விட்டுரு, அவங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அது ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, இலங்கையில் நிறையா பேருந்துகளில் அரசு பேருந்துகள் இருக்குல்ல, அதில் பெண்கள் பயணிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து காசை மட்டும் கண்டக்டர் வாங்கிப்பாராம், டிக்கெட் மட்டும் கொடுக்க மாட்டாராம். இந்த மாதிரியான நடைமுறையெல்லாம் நல்லா நிறையா பஸ்ஸில் இருக்குங்கிறதுனால இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா டிக்கெட் கொடுக்கல அப்படின்னா அந்த நபருடைய பேரை பதிவு செஞ்சு அதை ஆடியோவோ வீடியோவோ எடுத்து ரெக்கார்டாக அனுப்புங்க, அந்த அரசு ஊழியர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதியும் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் அங்கங்கே வேலை பார்ப்பாங்க. ஆனால் அரசு ஊழியராக, அரசு ஆசிரியராக, அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டராக இருப்பாங்கள்ல, அந்த டாக்டர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதிக அளவில் நேரம் செலவு பண்ணுறதை கண்காணித்து அதை ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, அரசு ஊழியராக இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர், அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் டியூஷன் மூலியமாக சம்பாதிக்கிறாங்க. இது தப்புன்னு அவங்க சொல்ல வரலை. ஆனால் ஊழிய நேரத்தில் அந்த வேலையை விட்டுவிட்டு இவங்க டியூஷன் சென்டரில் தான் அதிகமான அளவில் நேரம் செலவு பண்ணுறாங்க, இதை கண்காணித்து ரிப்போர்ட் கொடுங்க. ஸோ கல்வியும் மருத்துவமும் இங்கே எல்லாமே ஃப்யூச்சரில் இலவசமாகணும்னா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஆசிரியர்களும் மருத்துவர்களும் செயல்படணும், இல்லாட்டி அவங்க தண்டனைக்குரியவர்களாக மாறுவாங்க அப்படிங்கிற வாய்மொழி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அனுரகுமாராவுக்கு உலக அளவில் பெரிய மிரட்டல்களும் வந்து சேருது. எல்லாத்தையும் தாண்டி சீனா கிட்ட அடிமையாக இருக்க போறியா, இந்தியா கிட்ட அடிமையாக இருக்க போறியா அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாத்தையும் தாண்டி இலங்கையை சுதந்திரமாகவும் ஜனநாயகத்தோடையும் வழிநடத்துவதற்கு நான் தயாராக இருக்கேன், தமிழர்களுக்கான உரிமையை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு களம் இறங்கி அந்த போராட்ட களத்தில் வெற்றி வாகை சூடுவாரா அப்படிங்கிற பெரும் கேள்விகள் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு அவர் நல்லது தான் செய்ய போகிறாரு அப்படிங்கிறது இப்போ ஊர்ஜினமாக இருக்குது. அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இலங்கை மக்களுக்கும் நம்முடைய தமிழர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு புன்னகையையும் மகிழ்ச்சியையும் காணிக்கையாக கொடுக்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.